ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டேஸ்டான ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக். எப்போ வேணாலும் இந்த ஸ்நாக் போட்டு செய்யலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் ஆன இட்லி மாவு. கடுகு தாளிச்சிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் பச்சை மிளகாயும் கட் பண்ணியிருக்கேன். இது இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது போண்டா மாதிரி குட்டி குட்டியாக போடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ இருந்தாலும் காலியாகிடும். அடுத்த வாட்டி நீங்கள் இதுக்கோசரமே மாவு வந்து சேர்த்து அரைப்பீங்க ஒரு டம்ளரு, அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்கே அரைச்சி அன்றைக்கே போட வேண்டாம், மறுநாள் வேணாலும் போடுங்க, ஓகேவா? அரிசி மாவு, அரிசி மாவு மட்டும் எவ்வளோ அது நம்ம போண்டா போடுற அளவுக்கு வேணும் இல்லையா, கொஞ்சம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது நம்ம போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த பச்சை மிளகாய் போட வேண்டாம், பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறவங்க கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டு கலந்துக்கோங்க. எண்ணெய் வந்து இந்த பேட்டர் வந்து ரெட்டு கலராக இருக்கும், அவ்வளோதானே தவிர எந்த வித்தியாசமும் இருக்காது. இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஸ்நாக் எங்களுக்கெலாம், அது மாதிரி ஒரு ஸ்நாக் இது. இப்போது மாவு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயும் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஒரு இடுக்கு ஒரு ஏழு எட்டு போடுங்க, கை கழுவிக்கோங்க, அப்புறம் திருப்பி போடுங்க. ஒரு டவல் வச்சு கை தொடச்சிக்கோங்க, அப்போ தான் இது நல்லா வரும். இது மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி போடணும். இந்த மாதிரி போடணும், போட்டு அதை நல்லா மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுக்கணும். நீங்கள் சாஃப்டாக வேணாலும் சாஃப்டாக எடுத்துக்கலாம், இல்லை ரோஸ்ட்டாக வேணும் எங்களுக்கு, ரோஸ்ட்டாக பிடிக்கும் அப்படின்னா ரோஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஒரு ஃபங்க்ஷன் டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ காலையில் அரைச்ச மீந்த இட்லி மாவு இருந்தால் டக்குன்னு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது போல் பொறிச்சு எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். தோசை மாவு போண்டா ரெடி. இது எந்த அளவுக்கு செவக்கணுமோ ரோஸ்ட் வேணுமோ நம்ம பார்த்துட்டு நிறுத்திக்கலாம். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும், இதுக்கு மேலே ரோஸ்ட் ஆக வேண்டாம். சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அரிசி மாவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க.